ஊடகத்துறை உள்ளிட்ட அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியை நினைவூட்டுவதற்காக பிஆர்ஓ ஜானும் சுந்தரம் இன்னைக்கு காலையில் ஒரு 8:50 போல் கூப்பிட்டாங்க. கிளம்பிட்டீங்களா அப்படின்னு நான் சொன்னேன். இருரா பெரிய அண்ணன் அமீரை கூப்பிட்டுருக்கீங்க, அவரே 10:30 தான் வருவார், நாங்கள் முன்னாடி வந்த போது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமுத்திரக்கணி கா அவங்க சமுத்திரக்கணி காரெலாம் நான் வந்தேன். வந்துக்கிட்டு இருக்கும்போது 9:20 அமீர் ஃபோன், எங்கே இருக்கீங்க அப்படின்னு. சரி அண்ணன் இப்போ தான் எந்திரிச்சிருப்பாரு, அண்ணன் எந்திரிச்சிங்களா என்ன அப்படின்னு சொல்லி இதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட ஏங்க நான் சத்தியம் தேட்டர் வாசலில் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னாரு. நான் பேரதிர்ச்சியை சந்திச்சேன். எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 4 ஆண்டுகள் வரலாற்றில் அமீர் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்தது இதுதான் முதல் முதல்ல. அதில் என்ன சூட்சமம்னா என்னங்க அப்படின்னு, ஆமாம் சங்கத்து வேலையெல்லாம் விட்டாச்சு நிம்மதியாக இருக்கேன் அதனால 9:30 வந்துட்டேன்னாரு. இதே வேகத்தில் அவர் அடுத்து படம் இயக்கி அதுலேயும் அவர் வெற்றி பெறணும் வாழ்த்துறேன். அண்ணன் இதை மாற்றம் மிக நல்லது, தொடர்ந்து இப்படியே இருக்கணும்னு விரும்புகிறேன். இந்த படம் திலகர் பொதுவாக பொழுது முன்னாடி வந்து பாடல் காட்சியில் பார்த்துறதுனாலும் கூட, இந்த படத்தின் இசையமைப்பாளர் கண்ணன், ஒளிப்பதிவாளர் ராஜேஷ், இங்கே பேசியதால் இயக்குனர் பெருமாள், அறிமுக நாயகன் துருவா, இவர்கள் எல்லோரையும் நான் முன்னராகவே பார்த்துருந்ததுனால பேசிய யாரும் எதுவும் மிக இல்லைன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் மிகச்சிறந்த ஒரு படமாக வரும். படத்தின் தயாரிப்பாளர்கள் புதியவர்கள், எனக்கு வந்து சீனு ராமசாமி ஒன்று சொன்னான், எனக்கு மறக்க முடியாது. சொன்னால் என்னென்ன ரொம்ப கஷ்டம்னு, ஒரு கதையை பிடிக்க வேண்டியிருக்கு, கதையை பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு யாரும் கதாநாயகன் வர மாட்டான், அதனால் போய் ப்ரொடியூசரை பிடிக்க வேண்டியது, அந்த ப்ரொடியூசரை வச்சு ஒரு சுமார் கதாநாயகனை பிடிக்க வேண்டியது, அப்புறம் தியேட்டர் பிடிக்க வேண்டியது, சரி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம்னு நினச்சோம்னா நம்ம டேரக்டரே போய் திருட்டு வீசிட்டையும் பிடிக்க வேண்டியது, எவ்வளோ வேலை தானே பார்க்குறதுனா சீனு ராமசாமி. அப்படி இருக்க ஒரு காலகட்டத்தில் ஒரு தயாரிப்பாளரே, முதல் படத்தின் தயாரிப்பாளர், இயக்க கதாநாயகனோடு கிடைப்பது என்பது திரு பெருமாள் அவர்களுக்கு வந்து இயக்குநருக்கு வரம் வாங்கி தான் வந்திருக்காரு சொல்லணும். அப்போ புதியவர்கள் திரைக்கு வரும்பொழுது நீங்கள் என்ன தான் பிரமாதமான ஆட்களாக இருந்தாலும் பிரமாதமாக பணம் வச்சுருந்தாலும், தயாரிப்பாளரின் பேர் மதியழகன், எங்கே இருக்கார் அவர், மதியழகன் வந்து பார்த்தாலே அழகன்னு தெரியுது, ஆனால் இவர் மதியழகனான ஒரு கேள்வி இருக்குல்ல, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவர் மதியோட கூடிய அழகன் தான். ஏன்னா இப்படி ஒரு ஓவிய படத்தை எடுத்து தானே ரிலீஸ் பண்ணுறேங்கிற வேலையை பார்க்காம தானு சார்ட்ட கூட கொடுத்தாரு பாருங்க, அதனால ஒரு மதியழகன் தான். ஏன்னா எனக்கு நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு சார், கூலிக்காரனுக்கு நீங்கள் அடித்த போஸ்டரு, முதல்ல கூலிக்காரன் போஸ்டர் திரும்பி பார்க்க வச்சுச்சு யாரா அது அப்படின்னு. அதற்கப்புறம் வந்து புது தெருப்பாடகன் பேர் வச்சு புதுப்பாடகன் பேர் மாத்தின படத்துக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும், 9 ஷீட் போஸ்ட் விட்டிருந்தார் தானு சார் மதுரையில். பொதுவாக 9 ஷீட் 3-3-3 தான் ஒட்டியிருப்பாங்க, இவர் தான் முதல் முதல்ல அமலாக படுக்கிறது மொத்தம் 9 ஷீட் வரிசையில் விட்டுனவர், அதில் துளி ஆபாசம் இல்லாமல். அதை எப்பொழுதும் ஆபாசத்தின் நோக்கத்தை தான் பயன்படுத்துவாங்க, அப்படி துளி ஆபாசம் எனக்கு இன்னமும் அந்த புதுப்பாடகன் போஸ்டர் ஞாபகத்தில் இருக்கு. இப்படி எல்லோரையும் சம்பிக்க வச்சு வியக்க வச்ச தானு சார்ட்ட போய் சேர்ந்ததுனால இவர் வெறும் அழகன் இல்லை மதியழகன் என்பது இது நூல் நிரூபணமாகிறது. திலகர்னு ஒரு படம் அந்த படத்தினுடைய ஆடு ரிலீஸுக்கு பொறுன்னு கிளம்பி வரும்பொழுது வழி எங்கும் அங்கங்கே கடலில் கரைச்சது போக மிச்சருக்க பிள்ளையார் ரோட்டில் நின்றுட்டு இருந்தார். அந்த பிள்ளையாரை பார்க்கும்போது அந்த பிள்ளையாருக்கு அந்த திலகருக்குமான சம்பந்தம் எனக்கு தோணுச்சு. என்ன சம்பந்தம்னா, பாலகங்காதர திலகர் இருக்கார் இல்லையா, அவர் தான் 1895 முத முதல்ல இந்த பிள்ளையார் ஊரில் ஆரம்பித்தவர். வியாகானந்தருடைய பேச்சை கேட்டு ஈர்க்கப்பட்டு 1893 1895 முத முதல்ல மராட்டிய மாநிலத்தில் பிள்ளையார் செலுத்திய ஒரு திருவிழாவாக வெள்ளைக்காரனுக்கு எதிராக மக்களை ஒன்று கூட்டுவதற்கான வழியாக திலகர் ஆரம்பித்ததான் அந்த பிள்ளையார் திருவிழா. ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தார், அவரோடு ஒட்டி நிறைய தலைவர்கள் இருந்தாங்க திலகரோட. ஆனால் தமிழகம் எங்கும் திலகருங்கிற பேர் மட்டும் அதிகமாக வைக்கப்பட்டுச்சு. திலகரோட இருந்த விபின் சந்திரபால் பேர் தமிழ்நாட்டில் யாருமே வைக்கல, அரவிந்த் கோஷ் இருந்தார் யாருமே பேர் வைக்கல. இப்படி அவரை ஒட்டி இத்தனை தலைவர்கள் இருந்தாலும் லாலா லஜபதி ராய் இருந்தார், யாருமே தமிழ்நாட்டில் லாலா லஜபதி ராய்னு பேர் வைக்கிறது இல்லை. ஆனால் திலகர்ங்கிற பேர் தமிழகத்தின் எல்லா வீடுகளிலும் தொடர்ந்து வைக்கப்பட்டது. அப்போ ஏங்கிற கேள்வி இருக்குல்ல, ஒரு வட இந்திய தலைவன் அவனை 1920 இறந்து போகிறான் அந்த தலைவன், அவன் தமிழ்நாடு போகிற ஏன் இந்த பேர் வச்சான்னா, திலகர் தான் முத முதல்ல சுதந்திரம் என்னது பிறப்புரிமைங்கிற குரலை ஓங்கி கத்துன ஒரு காங்கிரஸ் கட்சியிலிருந்து. அதை விட முக்கியம் திலகர் செஞ்ச காரியம் என்னென்னா, முதல்ல இந்தியாவில் வீசப்பட்ட குண்டு கிங்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்காரருக்கு எது குண்டு வீசப்பட்டது, 2 பேர் வீசுகிறாங்க, பிரபுல்லா சாஹி
அப்படின்னு ஒருத்தர் குண்டு வீசுறாரு. அந்த குண்டு வீசினதை காங்கிரஸ் கட்சி மொத்தமும் எதிர்க்கிறது. திலகர் மட்டுமே ஆதரிச்சு கேசரியில கட்டுறதுறாரு. அந்த பையன் செஞ்சது சரிதான் அப்படின்னு. அப்ப வெள்ளைக்காரனுக்கு எதிரான தீவிரவாதத்தையும் ஆதரித்த தலைவனாக திலகர் இருந்தான். அதனாலதான் திலகர் இன்னைக்கு வரையும் எப்பொழுதும் தமிழ்நாடு வெறும் விவேகத்தை மட்டும் ஆதரிப்பதே இல்லை, விவேகத்தோடு சேர்ந்து வீரத்தை தான் ஆதரிக்கிறது. அதனாலதான் திலகருங்கிற பேர் தமிழகம் பூரா வந்துச்சு. அந்த திலகரை போலவே இந்த திலகர் விவேகத்தோடு வீரம் இருப்பதனால் தொடர்ந்து வெல்லும் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன், விடைபெறுகிறேன். நன்றி.